Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சூரியன் விட்டறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm back to the bone ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் தீருவே கட்டளைகள் இடுவது மூளை அதை திட்டப்படி முடிப்பது வேலை அறிவு கலங்கிய மூளை அனைத்துக்கும் அவசியம் மூளை வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை அது திறமை கோணல் புத்தியின் வக்கங்கள் கொடுமை அது கொடுமை Like a boomerang, all alone, and I'm back to the bone. மூளையில் சிறந்தவன் ஹிட்லர் அவன் மனிதனை சமைத்த பட்லர் மூளையில் சிறந்தவர் காந்தி சக்தி நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி சத்திய பாதையில் அரசாட்சி மிஸ்டர் பிரேம் மிஸ்டர் பிரேம் மிஸ்டர் பிரேம் மிஸ்டர் பிரேம் ஒழுங்கா ஊரை பார்க்க போ உன் குழந்தைக்காக வாழ் முடிஞ்சா நல்லது செய் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு என்ன உங்க கேஸ்ல ஐ என்ஜாய் தி சவாலஞ்ச் ஆஃப் தி கேம் தட் வாஸ் எனஃப் சமாஜத்துல ஒரு பட்டிமன்றம் நடத்துறாங்க அதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் அதான் உங்களையும் ரவியும் இன்வைட் பண்ணலாம்னு வந்தேன் சார் அப்படியா பட்டிமன்றம் இங்க தான் நடக்கிறதா இங்க தான் நடக்கிறது இந்த பட்டிமன்றத்து தலைப்பு என்னன்னா மகாபாரதம் தேவையா தேவையில்லையாங்கிறது தான் மகாபாரதத்தை பல வருஷங்களாகவும் சொல்லலாம் பல மாதங்களாகவும் சொல்லலாம் பல மணிகளாகவும் சொல்லலாம் ஏன் ஒரே வரியிலையும் சொல்லலாம் மண்ணால கேட்டா மகாபாரதம் பெண்ணால கேட்டா ராமாயணம் சொல்லிட்டே சொல்லிட்டே எனக்கு இந்த பொற்கிழியை கொடுங்கள அடுத்ததா ரமேஷ் நீ பேசுப்பா சின்ன பையன் பிரமாமா பேசுவான் எல்லாருக்கும் என்னோட மானசீகமான அபிவாதம் எனக்கு முன்னாடி பெரியவர் பேசினார் அவர் இதுலயே ஊர்காயா ஊர்னவர் அவர் மகாபாரதத்தை பத்தி என்ன சொன்னார் மகாபாரதம் மறுமைக்கு தேவைன்னார் அதாவது மறுபிறவிக்கு தேவைன்னார் எனக்கு மறுபிறவியும் வேணா மகாபாரதமும் வேணா சார் இதெல்லாம் சயின்டிபிக் டேஸ் நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்பெல்லாம் டிவியில படம் பார்க்கும்போது டெக்ல பிளே சுவிட்ச் அமுக்கிறது இல்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சுவிட்ச் அமுக்கிறோம்
அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு உலகம். இப்ப போய் மகாபாரதம்ங்கிறாங்க. மகாபாரதோட கதை என்ன? லேண்ட் டிஸ்பியூட் ஸ்டோரி. அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த ப்ராப்பர்ட்டி சண்டை. சார் இதைத்தானே சார் சினிமாலையும் காட்டுறாங்க. சின்ன தம்பியிலேருந்து தளபதி வரைக்கும் இதான் கதை. யுத்தத்துக்கு ஒரு கதை தேவையா? அதான் தினமும் பேப்பர்ல படிக்கிறமே. எங்க நடக்கல யுத்தம்? இன்னொன்னு, மகாபாரதத்தில் நிறைய இல்லாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்கு சார். பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில படுத்தாருனாங்க. யாரா படுக்க முடியுமா சார்? ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்கணும். தானம் தானம்னு கேட்ட உடனே கர்ணன் கவச குண்டலத்தையும் பொண்ணையும் வாரி வாரி கொடுத்தாங்க. ஏன் சார், நாம யாரா வாரி வாரி கொடுப்போமா சார்? அப்படி கொடுத்தா பின்னாடி ஏதோ எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம். கஷ்டம்னு போய் கேட்டா யாரா 5 ரூபா கொடுப்பாங்களா? குபில் மாமா ஒரு 5 ரூபா கொடுங்க பாருங்க. இவரே தரமாட்டேங்கிறார். எனக்கு இந்த மகாபாரத் மேல இரிட்டேஷன் ஏன் தெரியுமா? நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் சார். நான் ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன். அங்க என்ன என்ன கேள்வி கேட்கணும்? உனக்கு டெபிட் தெரியுமா, கிரெடிட் தெரியுமா, இந்த கணக்கை டாலி பண்ண தெரியுமா கேட்கணும். என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, கர்ணனுக்கு தேர் ஓட்டது யாருன்னு. எனக்கு தெரியாதுன்னு உடனே சிரிச்சுக்கிட்டு என்னையா இது சல்லியான்னு. சில்லியா இல்ல சார், நம்ம எல்லாம் கிபி 2000 நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். முன்னுக்கு போனோம். பஸ்ல போனா கூட கண்டக்டர் என்ன சொல்றான், முன்னுக்கு போயாங்கிறான். அப்புறம் நாம ஏன் வாழ்க்கையில பின்னுக்கு போனோம்? இது பாருங்க, நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன், நீ யாரும் தப்பா நினைக்காதீங்க. எனக்குள்ள இருந்த வேகம் அப்படி பேச வச்சு சார். சோ மகாபாரதம் தேவையில்லை சார், அவ்வளவுதான். ரமணன் சார் நீங்க தான் வாங்க. நல்லா பேச. தம்பி நீ ரொம்ப அற்புதமா பேசின. தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். சாரி, சபையோருக்கு என் பணிவான வணக்கங்கள். யார் இவரு? அவர்தான் சார் மனு நீதிமன்றம் ரமணன். விஷயமாவும் பேசுவாரு, விவகாரமாவும் பேசுவார் பாருங்க. எனக்கு முன்னாடி பேசின பையன் ரொம்ப அழகா பேசினான். பெருவாய மெல்றவனுக்கு அவல் கிடைச்ச மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் கிடைச்சிருக்கு. இந்த மகாபாரதம் தேவையா தேவையில்லையா, அதான் இன்றைய டாபிக். இன்னைக்கு அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் மகாபாரதம் தேவை இல்லை அப்படிங்கறத என்னுடைய வியூ. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு. என்னால அதை உணர முடியுது. இன்னைக்கு நாம எல்லாம் ஸ்பேஸ் ஏஜ்ல இருக்கோம், கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கோம். ஒண்ணுமில்ல, ஒரு ஃபாக்ஸ் மிஷினே நாம இங்க தட்டினோம்னா உடனே ஃபாரின் கண்ட்ரில அது பிரிண்ட் ஆயிடுது. அதே மாதிரி முந்தியெல்லாம் பாருங்க, இந்த ஜிராக்ஸ் காப்பிங்கிறது எழுத்த மட்டும்தான் ஜிராக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மனுஷனையே ஜிராக்ஸ் காப்பி எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குளோனிங்னு சொல்றாங்க. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ISD ல டெலிபோனை ஒரு சுத்து சுத்தி ஹாங்காங்க கூப்பிட்டு ஹலோ அப்படின்னு சொன்னா அவன் எஸ் அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு சைனீஸ்ல பேசுவான் நமக்கு ஒண்ணும் புரியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் திரும்பி அவன் ரெஸ்பாண்ட் பண்றானே. இதே பிரின்சிபல் வச்சு பாருங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பகவான 108 நாமாவளியை சொல்லி நாம அர்ச்சனை பண்றோம், அதுக்கு பேர் அஷ்டோத்திரம். அதை விடுங்க, 1008 நாமத்தை சொல்லி சகஸ்ரநாமம் பண்றோம். ஆனா ஒரு தடவையாவது அவன் திரும்ப நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றானா, அதை யோசனை பண்ணி பாருங்க. சோ ஆன் திஸ் பேசிஸ் ஐ டோன்ட் திங்க் மகாபாரதம் இஸ் நெசசரி அட் ஆல். மகாபாரதம் தேவையில்லை அப்படிங்கிறேன். அந்த பையன் சொன்ன மாதிரி இந்த மித்தாலஜி இருக்க அதெல்லாம் ஃபேண்டசி, வெறும் கற்பனை. அந்த காலத்தை பாருங்க, நம்ம எல்லாம் கிராமத்தில் இருக்கும்போது வேற பொழுதுபோக்கு கிடையாது, கம்யூனிகேஷன் கேப்பு. இப்ப இருக்கிற மாதிரி டிவி பிலிம் எல்லாம் கிடையாது. சோ பயங்கலந்த பக்தியை உண்டு பண்றதுக்காக மக்கள் கிட்ட மகாபாரதம் ராமாயணம் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்தாச்சே, கையில ரிமோட்டை வச்சுக்கிறோம், டக்கு டக்கு டக்குன்னு அப்படி அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டே போறோமே. இது பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது வியாசம் எழுதுக அப்படிம்பாங்க. வியாசம்னா என்ன? வியாசம்னா கட்டுரை, காம்போசிஷன். இந்த வியாசம் எழுதுறதையே தொழிலாக கொண்டவர் தான் வியாசர். அவர் வேதத்துல வேற ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால அவருக்கு வேதவியாசர்னு பேரு. இப்படி பல வேதவியாசர்கள் ஒன்னா சேர்ந்து கம்பைண்டா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணி திரைக்கதை வசனம் எழுதி தயாரிச்சதுதான் இந்த மகாபாரதம். சோ அது டோட்டல் ஃபேண்டசி, டோட்டல் கற்பனை. நம்புங்கள், இந்த அற்பனை. அப்ப அதெல்லாம் நிஜம் இல்ல, கற்பனைன்றீங்களா?
மிஸ்டர், மகாபாரதம் நடந்ததா இல்லையா அப்படிங்கறது இன்றைய டாபிக் இல்ல. பட்டிமன்றத்தோட போர்ட பாருங்க, இன்றைய உலகில் மகாபாரதம் தேவையா இல்லையா அப்படிங்கறதான் டாபிக். இத புரிஞ்சுகிட்டா இங்க உட்காருங்க, அதர்வைஸ் பிளீஸ் கெட் அவுட். சி, ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் வியாசர்கள் இருந்திருக்காங்க. ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, இவங்கெல்லாம் எழுதாத தத்துவங்களா, சொல்லாத விஷயங்களா? அவங்களா ஃபாரின் வியாசாஸ். அதுக்கா அந்த ஊர்க்காரங்களாம் ஷேக்ஸ்பியர் உவாச்ச, ஷெல்லி உவாச்ச அப்படின்னு சொல்றதே கிடையாது. நம்ம ஊர்க்காரங்க தான் நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாம பகவான் உவாச்ச, ராமர் உவாச்ச, அவர் உவாச்ச, இவர் உவாச்ச அப்படின்னு கண்ணா பின்னா ஏதாவது புருடா விட்டுறது. இந்த மகாபாரதம்ங்கிறது ஒரு தாம்பு கயிறு மாதிரி. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஒருத்த காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு சுவர் இல்லாத கணத்துக்குள்ள பாழுங்கணத்துல விழுந்துடுறான். விழுந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு, பசி பட்டினியோட தவிச்சிட்டு இருக்கான். தெய்வாதீனமா அந்த பக்கமா தவறான். அவன் கையில தாம்பு கயிறு ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, இந்த தாம்பு கயத்தை கணத்துக்குள்ள விட்டு, தம்பி இந்த கயத்தை புடிச்சுட்டு இது வழியா ஏறி வாடா அப்படின்னா. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்பா, என்னுடைய வெயிட்ட ஒன்னால இழுக்க முடியுமா அப்படின்னு. இழுக்க முடியும் வா அப்படின்னா. சரி, தாம்பு கயிறு என்னோட வீட்டை தாங்குமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டான். கேட்ட உடனே கண்டிப்பா தாங்கும், ஏறி வா அப்படின்னா. மூணாவது கேள்வி, எதையுமே ஒரு லாபம் இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க, அதனால நான் மேல ஏறி வந்தா நீ ஏதாவது எதிர்பார்ப்பியான்னு கேட்டான். பொத்துரு கயத்தை விட்டுட்டான். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சம்சாரம்ங்கிற பாழுங்கணத்துல நாம விழுந்துட்டோம். யாராவது உதவி பண்ண வந்தா கூட அஞ்ஞானத்தால நம்ம மேல மேல கேள்வி கேட்டுட்டேதான் இருப்போம். ஏறி வந்துருவோமா என்ன? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஆக்சிஜன் இருக்கே, ஆக்சிஜன் அதான் பிராணவாயு. அது தேவையா இல்லையான்னு பட்டிமன்றம் போட்டு யாரும் விவாதிக்கிறது இல்ல. ஏன்னா அது தேவைங்கிறது கன்ஃபர்ம்டு ஃபேக்ட். வேற மகாபாரதம் இன்னைக்கு தேவையா இல்லையான்னு விவாதமே வந்துருச்சு. எப்ப ஒரு மேட்டர் விவாதத்துக்கு வந்துருச்சோ அப்ப அது தேவை இல்லையான்னு அர்த்தம். என்ன குபீர் சார், விட்டுற வேண்டியதானே? விட்டுருவோம். பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றான், ஞானி யாரு, ஸ்தித பிரஜம் யாரு, இதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கறான். இந்த பக்கமா ஒரு பயங்கரமா மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துட்டு இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருக்கா, அந்த பக்கத்துல செத்த நாய ஒத்த தின்னுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த விதமான மன ஈர்ப்பு இல்லாம மாற்றமும் இல்லாம எவன் ஸ்டடியா இருக்கானோ அவன் தான் சித்தப்பிரஜன், ஞானி அப்படிங்கிறான். அக்கார்டிங் டு லார்ட் கிருஷ்ண பரமாத்மா ஸ்டேட்மெண்ட், ஐ எம் ஆல்சோ ஏ ஞானி, நானும் ஒரு ஞானி தான். அப்ப நீங்க தான் தாஜ்மஹால்ல வாச்சீங்களா? யோ, அது ஞானி இல்லப்பா, யானி. இப்ப எழுந்து போ நீ. நான் எப்படி ஞானின்னு கேக்குறீங்களா? ஐ வில் எக்ஸ்பிளைன். 30 வருஷமா நான் ஒரு வீட்டுல குடியிருந்துட்டு இருக்கேன். எழுத்தாப்புல ஒயின் ஷாப்பு, அங்க வாடிக்கையாளருடைய கெட்ட வாடகைகள். வாசல்ல சாக்கடை, இந்த பக்கம் பூக்கடை, பின்னால கறிக்கடை, எதிர்மாடியில மசாஜ் பார்லர். இந்த சூழ்நிலையில நான் எந்த விதமான ஈர்ப்பும் இல்லாம கெமிக்கல் சேஞ்சஸ் இல்லாம இருந்துகிட்டு இருக்கேனே. சோ ஐ எம் ஆல்சோ ஞானி, விவேகி, யோகி. என்ன சொல்றீங்க சார்? பாவம், சாருக்கு கை மட்டும் பிராக்சர் இல்ல, பல்லு பிராக்சர் ஆயிடுச்சு, சிரிக்க முடியல. ஆஸ் எ ரிட்டையர்ட் ஜட்ஜ் என்னோட அனுபவத்தை சொல்றேன். கோர்ட்ல ஒரு பயங்கரமான குத்தவாளிய நான் தண்டிச்சதுக்காக வருத்தப்பட்டது இல்ல, அதே நேரத்துல இன்னொருத்தனை ரிலீஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டதும் இல்ல. I was doing my duty with detached attachment. இதுதான் செயலிலே செயலற்ற நிலை. இதைத்தானே கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றான், அவன் யோகமா செய்யடான்னா அதை நான் உத்தியோகமா செஞ்சேன், வித்தவுட் எனி ஃபியர், ஃபேவர் ஆர் ப்ரெஜடிஸ். இதுக்கு நான் கீதையை ஒன்றும் ரெஃபர் பண்ணவே இல்லை, மகாபாரதத்தையும் ரெஃபர் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்பா தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவெல்லாம் மகாபாரதம் படிச்சிருந்தா? ஏப்பா, இத்தனை நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம் கை தட்டிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு சேம் சைடு கோல் போட ஆரம்பிச்சு. அதாவது சமநிலை பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது மைண்ட்ல பேலன்ஸ் போயிடுச்சுன்னா பைத்தியம் முடிச்சிடும், உடம்புல பேலன்ஸ் போயிடுச்சுன்னா வியாதி வந்துடும், நேச்சர்ல பேலன்ஸ் போயிடுச்சுன்னா பிரளயம் கலாமிட்டிஸ் எல்லாம் வந்துடும். இப்ப நீங்களே பேலன்ஸ் எழுந்துதானே கையை முடிச்சுட்டீங்க, சரிதானே சுவாமி? அப்புறம் கடவுளை பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும். நீங்களா என்ன பண்றீங்க, 25 பைசாவுக்கு சூடத்தை ஏத்தி காமிச்சிட்டு
உடனே கடவுள்கிட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்கறீங்க. கடவுள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவன் பொதுவானவன், போதுமானவன், எங்கும் வியாபித்திருப்பவன். அவன் என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ் டிட்டாச் அட்டாச்மெண்டோட அவன் டியூட்டியாவும் பண்ணிட்டு இருக்கா. அவன்கிட்ட போய் எனக்கு அத்தை கொடு இத்த கொடு அப்படின்னு சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. He knows what to do. Please allow him to do his job. சார், பொறுக்கி உங்களுக்கு சார். ஆமா பொறுக்கி உங்களுக்கு தான். ஆமா உங்களுக்கு தான் எடுத்தீங்க சார். சார் நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஆமா சார். ரமணா சார். எடுத்தீங்க சார். ஆமா சார் ரமணா சார். சார் யாருக்குமே கிடையாது பொறுமை உங்களுக்கு தான். அற்புதமா பேசுறீங்க. ரமணா சார் மனசார சொல்றேன், நீங்க கிழிச்ச கிழக்கி பொறுக்கிழி உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி. யாரு பாது? தீர்காயுஷ்மான் பவ. சார் ஆசீர்வாதம் பண்ணீங்களா? எதுக்கு நமஸ்காரம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். சம்பிரதாயத்துக்கு தான் நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க, மனசால பண்ணல இல்லையா? இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை சார். கேலியா? இல்ல சார், கேள்வி. இது தேவையா? அவசியம் தேவை. பொற்கிழியா? இல்ல சார், மகாபாரதம் தேவை. இதத்தான் நான் பேச போறேன். எனக்கு இன்னொன்னு முக்கியமா தேவை. நீங்க இருந்து கேட்டுட்டு போகணும். கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் போவேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி? ஆய்சே ஃபாரின்ல படிச்சியா? படிக்கல, படிச்சவங்க கொண்டு கொடுத்தான். அது கூட இரவல? இரவல் தான், பட் டோட்டலி நிரவல். சார் இன்னொரு விஷயம், நீங்க இங்க இருந்து போகும்போது எப்படி கார்ல தானே போவீங்க? கார்ல தான் போவேன். செல்ஃப் டிரைவனா இல்ல டிரைவரா? டிரைவர் இருக்கானே. டிரைவர் தேவையா? டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது டிரைவர் இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அப்ப வாழ்க்கையில இதை விட இன்னும் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு மகாபாரதங்கிற டிரைவர் தேவை. பேச போற கேளுங்க. முதல்ல உன்னை பார்க்கும் போது நீ ரொம்ப திமிர் பிடிச்சவன் நினைச்ச. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீ திமிர் பிடிச்சவன் தான். எப்படி பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப பிரமாதமா பேசிட்டார் அவரு. அவர் மாதிரி நானும் சில ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்றேன். இந்த நாரத மாமுனிவர் அப்படி ஒரு தர இந்த திருலோக செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறப்போ இந்த ரெண்டு தபசிகள் அவரை பார்த்து கேட்டாங்களா, ஏன்பா வைகுண்டத்துல விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அதுக்கு நாரத சொன்னாரா, அவர் என்னப்பா ஜாலியா ஒரு ஊசி முனைக்குள்ள ஒட்டகத்தையும் ஒரு யானையும் கோத்து கோத்து எடுத்துட்டு இருக்காரு, விளையாட்டு இருக்காருனாராம். ஒரு தபசி, ஐயோ இதெல்லாம் உண்மையா, அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டாராம். இன்னொரு தபசி அதை அப்படியே நம்பிட்டார். நாரதர் சொன்னாரா, நீ நம்பினப்பார், நீ தான்டா உண்மையான பக்தன், நீ கேள்வி கேட்டப்பார், ஏச்சி போடான்னாராம். அப்போ கேள்விகளே கேட்க கூடாதுங்கிறியா? பிளைண்டா எதை சொன்னாலும் நம்பணுமா? நல்ல கேள்விகள் தான் அறிவு வளர்ச்சிக்கான வேள்விகள். அன்னைக்கு வேதாளம் விக்ரமாயத்தன்ட கேள்விகள் கேட்கலைன்னா அந்த கதையே வந்திருக்காது. கேட்டுட்டீங்கல்ல, அப்படியே வச்சுங்க, நான் விக்ரமாதித்தன், நீங்க வேதாளம். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க எல்லாம் எப்படி திங்க் பண்றீங்கன்னா, என்னையாவது இவ்வளவு பெரிய ஆலமரம் அதோட பழம் சம்பந்தமே இல்லாம இவ்வளவுன்னு எப்படி முடியும் கேக்குறீங்க? இதே ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பாருங்க, இவ்வளவு பழத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஆலமரத்தை வரவழிச்சானே அந்த ஆண்டவன், அவ எப்பேற்பட்டாலும் அப்படி திங்க் பண்ணுங்க. அப்படி திங்க் பண்ணீங்கன்னா அந்த ஆண்டவனால செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. நூலுக்குள்ள ஒட்டகம் என்ன, யானையும் என்ன, உங்களை என்னையும் சேர்த்து கோத்து விளையாடுவான் சார். என்ன உங்களை கோத்து விளையாடும் போது தாடி கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆண்டவன் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஈவில் வர்சஸ் டிவைன் நடந்த தர்ம யுத்தம் தான் குருக்ஷேத்திர யுத்தம். அதத்தான் மகாபாரதம் சொல்றது. இந்த பாருங்க, அந்த யுத்தங்கிறது எங்க இல்லைன்றீங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இந்த உலகத்துல ஒவ்வொரு யுகத்திலையும் ஏதாவது ஒரு கலகம் போராட்டம் நடந்துட்டே தானே இருக்குது. மண்ணுக்கும் பொண்ணுக்கும், பொண்ணுக்கும் மண்ணுக்கும், மண்ணால பொண்ணுக்கும், பொண்ணால மண்ணுக்கும், மண்ணை வச்சு பொண்ணுக்கும், பொண்ணை வச்சு மண்ணுக்கும், லேண்ட் அண்ட் உமன் டிஸ்பியூட், தட்ஸ் அ பெர்மனன்ட் ப்ராப்ளம். அப்புறம் எப்படி மகாபாரதம் இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க எல்லாரும். என்னமா பேசுறாரு பாத்தீங்களா? அறிவு பாஞ்சாலி, நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி அந்த நவநீத கிருஷ்ணன், 100 கெட்ட குணங்கள் அந்த துரியோதனாதிகள். இப்படி நமக்குள்ளே ஒரு ஹியூமன் மகாபாரதம் நடந்துட்டே தானே இருக்கு. இது பொதுவா ராமன் செஞ்சதை செய்ய, கிருஷ்ணன் சொன்னதை செய்யின்வா. ராமன் செஞ்சதை செய்யலாம், ஏன்னா அவன் ஏகபர்த்தனை விருதுனா வாழ்ந்து காட்டினவன். கிருஷ்ணன் செஞ்சதை செஞ்சா அது பட் கிருஷ்ணன் சொன்னதை செய்யலாம். அவன் என்ன சொன்னான்,
பகவத்கீதையை சொன்னான். நான் உங்களெல்லாம் ஒண்ணு கேக்குறேன், இந்த கிருஷ்ணன் பகவத்கீதையை யாருக்கிட்ட சொன்னா? சீரணி அரங்கத்துல மீட்டிங் போட்டு ஊருக்கேவா சொன்னா? இல்லையே, ரெண்டே ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரைவேட் கான்வர்சேஷன் அது. அவனும் அர்ஜுனனும் யுத்தகலத்துல பேசின்றது. மிஞ்சி மிஞ்சி கேட்டதா யாரு கேட்டிருக்க போறா? இதோ மேல பறந்துதானே கோடி கம்பத்துல அந்த வாயு புத்தன அவன் கேட்டிருப்பான். இது எப்படியா உலகம் பூரா பரவித்து விஷயம் இல்லைன்னா பரவுமா? அப்புறம் இது தேவையில்லை தேவையில்லைன்னா எப்படி அது? நான் என்ன சொல்றேன், கிருஷ்ணனை விட ஒரு பெட்டர் சைக்காலஜிஸ்ட் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. யுத்த காலத்துல ஒண்ணுமே வேணாம் நொந்து போய் அம்போன்னு அர்ஜுனனை என்னமா தேத்து ஜெயிக்கிற அளவு கொண்டு போய் விட்டான். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கிருஷ்ணன் அட்வைசர் அமைச்சிருந்தா இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஏத்த மாதிரி பாகிஸ்தான் ஆடி கூடாது. இன்னொன்னு, மகாபாரதத்தை நீங்க படிச்சீங்கன்னா நல்ல சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்சிடன்ட் சொல்றேன் கேளுங்க. இது அந்த வியாசர் சொல்லல, நம்ம திருவள்ளிக்கணிக்காரன் அந்த மீசக்காரன் பாரதியார் அவன் சொல்லியிருக்கான். அதாவது இந்த பாஞ்சாலியை வச்சு சூதாடி அவங்க எல்லாம் இழந்த உடனே அந்த நியூஸ் பாஞ்சாலிக்கு வரும்போது அவ கேட்டாலாம், என்னை வைத்து தன்னை இழந்தாரா தன்னை இழந்து என்னை வைத்தாரான்னு. என்ன ஒரு லீகல் பாயிண்ட் பாத்தீங்களா? அது என்ன வச்சும் அவன் இழக்க கூடாது, அது லீகலி ராங். அவ எல்லாம் இழந்தப்புறம் நான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன அட்டாச் பண்றதுக்கு அவன் யாருறான்னு கேட்டிருக்கான். இதை பாரு சார், இதை வேற எங்க சார் சொல்லியிருக்கான்? மகாபாரதம் தான் சார் சொல்லியிருக்கான். இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சார், நீங்க கவனிச்சிங்கன்னா பீம அப்பப்போ கதையை தூக்கின்னு வரும், அவ்வளவுதான், அவனுக்கு டயலாகே கிடையாது. ஆனா ஒரு இடத்துல அவன் கொதிச்சான். பாஞ்சாலி இழந்த உடனே சொன்னா, சூதாடின அந்த கரத்தை கொண்டா தர்மனோட கரத்தை கொண்டா சுட்டெரிக்கிறேன்னா. அப்ப அர்ஜுன என்ன சொன்னா? டே ஐயா தம்பி, நீ என்ன பேசுகிறாய், யார் முன்னாடி பேசுகிறாய், எங்கு பேசுகிறாய், கொஞ்சம் பார்த்துன்னா. காலத்தால் கட்டுண்டோம் காத்திருப்போம் சொன்னானா. இன்னி பாலிடிக்ஸ் இது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா சார்? எங்க ஏத யார் முன்னாடி பேசணும், இதுதானே பாலிடிக்ஸ். காத்திருப்போம் பவருக்கு வந்துடலாம், இதுதானே பாலிடிக்ஸ்.